ப்ளீஸ் வெல்கம் டு கொஞ்சம் தமிழ் மழலைகள். நான் இன்றைக்கு எங்களோட பையனோட அச்சீவ்மெண்ட்டை என்ன இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். பையனோட பேர் வந்து அவ்யுக்த். இந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாகவும் ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட்டாகவும் இருக்குது எனக்கு. அவன் எதில் தான் அச்சீவ் பண்ணதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கன்னா, அவன் பர்சனாலிட்டிஸ் வந்து 25 ஐடென்டிஃபை பண்ணதாகவும், அதுக்கப்புறமா வந்து அனிமல்ஸ் இதெல்லாம் கரெக்டாக பசில்ஸில் அடுக்கி வச்சதாகவும், ரைம்ஸ் வந்து இங்கிலீஷ் தமிழ் ரைம்ஸ் அதெல்லாம் சொன்னதுக்காகவும், அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் சொல்லுவேன், அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸோட மீனிங் வந்து அவன் வந்து தமிழில் அதனோட வேர்ட்ஸோடது சொல்லுவான். ஸோ இதுக்காக தான் அவங்களுக்கு வந்து இந்த அச்சீவ்மெண்ட், அதுவும் வந்து 3 இயர்ஸ் ஏஜ்லேயே அவன் வந்து இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்ரிஷியேஷனுக்காக கொடுத்துருக்காங்க இந்த அவார்டை. அவனுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது என்னோடய பையனுக்கு, லைக் நிறையா அனிமல்ஸோட பேரில் என்னென்னு சொல்கிறது, அப்புறமா ஏதாவது ஃபோனில் ஏதாவது பர்சனாலிட்டி யாராவது காட்டினா இது யார் யாருன்னு சொல்லிட்டு கேட்குற ஹேபிட் நிறையா இருந்தது. ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப இந்த விஷயம்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுனால நாங்கள் ஸோ இதில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அதனால தான் இந்த அவார்டு வந்து அவங்களும் அதை ரீகக்னைஸ் பண்ணி இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயமா நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண நினைக்கிறேன்னா, நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ ரொம்ப அவங்க ஆர்வமாக இருப்பாங்க. இந்த டைம் பொழுது அவங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்களை நல்ல விஷயமாக சொல்லி தர தர அவங்க நல்லா ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அவனுக்கு டெய்லி இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸு, அப்புறமா ஸ்டோரி புக்ஸ்லாம் படிக்கிறது, ரைம்ஸு இதெல்லாம் வந்து டெய்லி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தர அவனே நாளடைவில் வந்து அதுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டா, டெய்லி எதனாவது கேட்கறது, தூங்குகிற டைம் பொழுது ஏதாவது சொல்கிறது அந்த மாதிரின்னு. நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னாலும் அந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம மைண்டில் வந்து நிற்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே அவங்க மைண்டு ஃப்ரீயாக இருக்கிறதுனால இப்போ ஈஸியாக எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த லாக்டவுன் டைமை நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இந்த விதமாக ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அது அவங்களுக்கும் வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து வெறுமை புக்ஸுக்காகன்னு மட்டும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ண, வேறு ஏதாவது அவங்களுக்கு ஆர்ட்லேயோ ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அந்த ஆக்டிவிட்டீஸில் கூட நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இந்த டைம் பொழுது. இது வந்து ஒரு சேஞ்சாகவும் இருக்கும் பேரண்ட்ஸ்க்கும், அப்புறமா வந்து குழந்தைங்களுக்கும் இந்த டைமில் ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். எப்போவுமே புக்ஸு, அதுக்கப்புறமா வந்து அவங்க இந்த மாதிரி புக்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இப்போது இது நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்து இந்த டைம் போது உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ குட்டீஸ், தேங்க்யூ ஆல், அண்ட் தேங்க்யூ டு மை சன் அவ்யூ. பை குட்டீஸ்.